வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூபர் எம்கேல. அப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன் சொல்லி நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பெஸ்ட் ஹெல்மெட் ₹2000 தான் வந்து பார்க்க போறோம். சோ இப்ப நான் காமிக்க போற ஹெல்மெட்ஸ் அதாவது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டட்ஸ், வேகா அண்ட் ரைடர் ஹெல்மெட் வந்து காமிக்க போறேன். சோ ஸ்டட்ஸ் அண்ட் வேகா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஓரளவுக்கு சின்ன சின்ன டூரிங் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு டூரிங் போனோம், என்கிட்ட அவ்வளவு ஹெல்மெட் இல்ல, என்கிட்ட அவ்வளவு பட்ஜெட் இல்ல, அப்படின்னா சின்ன லெவல் டூரிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஹைவேல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆளதான் செய்யும். ஒரு 80-90 நீங்க அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டட்ஸ் அண்ட் வேகா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடதான் வந்து பாத்தீங்கன்னா செய்யும். காமிக்க போற ரைட் ஹெல்மெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1350 வந்து வரும். 1350 ருபீஸ்க்கு இவ்வளோ கிராஃபிக்ஸ் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அந்த ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் சிட்டி ரைட் தான். ஸோ அதை நாங்கள் டூரிங்க்கு சஜஸ்டே பண்ண மாட்டோம். ஸ்டட்ஸ் அண்ட் வேகா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய்க்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கான கெப்பபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எல்லாத்தையும் ரிவியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1350 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். பட் அந்த பிரைஸை பார்க்கும் போது, இந்த ஹெல்மெட்டை பார்க்கும் போது சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்ல வந்து கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. டின்டட் வைசருமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேட் மேக்ஸ் டிசைனில் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இன்னும் நிறைய கிராஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு அந்த வீடியோட கடைசியில் நான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நியான் கலர், இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் கலருமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள். ஸோ இல்லை ஏர் வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏர் வெண்ட்டு டாப்பில் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஏர் வெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வராது. ரைடர் ஹெல்மெட்டோட பிராண்டிங் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர் அவுட்லெட் இல்லாமல் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இந்த கலர் வந்து சம்மர் ரிஃப்ளெக்டிங் தான் வந்து இருக்கும். பட் அது போக வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹெல்மெட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் சிட்டி ரைட். ஸோ நைட் யூஸ் பண்ணும்போது சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்டோட இன்னர் பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ சிட்டி ரைடுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அண்ட் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா டின்டட் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கிராஃபிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டின்டட் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வீடியோட கடைசியில் கிராஃபிக்ஸை காமிக்கிறேன்னு சொன்னேன், வேண்டாம், நான் இப்போவே காமிச்சிருக்கேன், நான் மறந்துடுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கிராஃபிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டென்டர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிராஃபிக்ஸ். ஸோ இதில் ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவிஷ் டென்டட் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் வரும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்னொரு கிராஃபிக்ஸ் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஒரு ஷார்க் டிசைன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ வரும். இது எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 1350 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த ஹெல்மெட்டோட வெயிட் பிலோ ஒரு 1100 கிராம்ஸ் வந்து பணம் இருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க ஹெல்மெட் வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பைக்லேயே வேலை பார்க்குறாங்க, அதாவது ஒரு இடத்துட்டும் இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்லேயே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் ஃபேஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டாப்பில் வந்து புஷ் பண்ணி ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டாக யூஸ் பண்ணுறோம்னு பட்சத்தில், ஸோ இந்த ரெட் கலர் சுவிட்சை வந்து புல் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கணும். ஸோ ஒத்த கையில் ஹேண்டில் பண்ணுறதுனால என்னால் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஃபுல் ஃபேஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏர் வெண்ட் வேணுனால ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏர் வெண்ட் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அவுட்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஃப் ஃபேஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ பேடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் அண்ட் வாஷபிள் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1595 வந்து பார்த்தா வரும். இல்லையே நிறைய கிராஃபிக்ஸ் அவைலபிள் அண்ட் ஃபுல் பிளாக்மே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ப்ளூ கிரே ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லையே ரெட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேகா ஹெல்மெட். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளிப் அப் மாடல் தான். ஸோ நம்ம ஹாஃப் ஃபேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் ஃபேஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதே சேம் டிசைனில் க்ரீன் கலர் ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். மோர் தென் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிருக்கிறவங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சின் இது வாய் வளருது பாருங்கள், ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏர் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஆக்சுவலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செம லுக்காக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளாசி ஃபினிஷ். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சுவிச்சை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ சிட்டி ரைடுக்கு பெஸ்ட்டான ஹெல்மெட் இது, ரைடர் ஹெல்மெட் அண்ட் அந்த ஸ்டட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ரெண்டு ஹெல்மெட் காமிக்க வேண்டியது இருக்குது. ஸ்டட்ஸ் தண்டர் காமிக்க வேண்டியது இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகா போல்ட் காமிக்க வேண்டியது இருக்குது. நம்ம பட்ஜெட் 2000 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர் வந்து கவர் பண்ணல. ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பட்ஜெட் டூரிங் ஹெல்மெட் நம்ம வந்து சொல்லலாம். நான் அதுக்கு வேணால் அடுத்த செப்பரேட்டாக தனியாக வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டட்ஸ் தண்டரை சூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸ் தண்டர். இந்த கலர் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான கலரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. டே தயவுசெய்து ஃபோக்கஸ் ஆகும். ஓகே ரைட். ஸோ ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஏர் வெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏர் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து பின்னாடி கீழே இருந்து என்ன இருக்கும். அந்த ஹெல்மெட்டோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்போர்ட்டியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து டின்டட் வைசர் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க, சில்வர்
ரெக்கமெண்டட். மார்னிங் யூஸுக்கு சூப்பராக இருக்கும், நைட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணா அடிஷனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் நார்மல் வைசர். அந்த ஹெல்மெட்டோட பேடிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் அண்ட் வாஷபிள் தான், செம கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சின் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லாக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேகா ஹெல்மெட் பேடிங்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து காமிக்கல, ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் அண்ட் வாஷபிள் தான், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வாஷ் பண்ணி பார்த்துருக்கோம். செம ஈஸியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ரிமூவ் பண்ணுறது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வேகா போல்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனஸ்ட் மாடல் அண்ட் பன்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரெட் கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர் உங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக கொரியர் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ நேற்று அண்ட் இன்றைக்கி ஆன்லைன் ஆர்டர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சாச்சு. எனக்கு அது காமிக்கணும்னா ஆசை, பட் நோ ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணால் ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸ்டட்ஸுக்கும் இந்த ஹெல்மெட்டுக்கும் அப்படி என்ன ரேட் வித்தியாசம் நீங்கள் என்ன, வெறும் 3 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வித்தியாசம். ஸோ ஸ்டட்ஸ் அண்ட் வேகாவோட கம்பாரிசன் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஐ கார்டில் இருக்கும். இந்த ஹெல்மெட்டில் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வைசர் வரும் அண்ட் சில மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிண்டட் வைசர் வந்து வரும். ஸோ ஸ்டட்ஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1450 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். வேகா அண்ட் அந்த ஸ்டட்ஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1400 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. இது இந்த ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெயிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1350 கிராம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ஹெல்மெட்டோட பேடிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்டட்ஸ் மாதிரி. ஸோ இதில் இன்னர் பேடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் அண்ட் வாஷபிள் தான். ஸோ லாக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சின் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் அப்படியே ஸ்டட்ஸில் என்னென்ன கிராஃபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்டர், ஓகேங்களா? ஸோ நம்ம ஆக்சுவலாக ரேக்லாம் அப்படி டோட்டலாக மாற்றி வச்சிருக்கோம், அது நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மேலே இருக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட் ஷிஃப்டர், ஒரு பட்ஜெட் டூரிங் ஹெல்மெட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேகா அண்ட் ஸ்டட்ஸுக்கான ரேக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேகா போல்ட்டோட ஃபைனஸ்ட். ஸோ அது ஃபுல் பிளாக்கு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பன்னிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். மேலே இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் டிசைன். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்ல அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கலர் அவைலபிள், ஆரஞ்சு ரெட் அண்ட் இந்த ரெட் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லோரும் செம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் என்னோட மோஸ்டான ஃபேவரட்டான ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இது. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னடா ஹெல்மெட் ரிவ்யூ பண்ணுறதா திடீர்னு உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்மெட் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ பிரேக் அப்படின்னு சொல்லலாம், ஜூஸ் பிரேக்குன்னு சொல்லலாம். காலையிலேருந்து நான் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடையை பார்த்துருக்கேன், சரியான பசி. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:40 சரி, கொரோனாலாம் இல்லை, வெண்ணிலா மில்க்ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ விருப்பத்தினில் நண்பர்களே, அதனால தான் அங்கே வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ பிடிச்சி பார்ப்போமா? ஆறிடுச்சு. ஸோ இப்போ தான் ஒரு கஸ்டமர் சி கூலிங் போயிருச்சு, இப்போ தான் ஒரு கஸ்டமர் வந்தாங்க அட்டன் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு. நோ ப்ராப்ளம், குடிக்கலாம், குடிக்கிற அளவுக்கு தான் அது இருக்குது, நல்லாயிருக்கு, இனிப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே டென்ஷன் பண்ணலாம், அவங்கள விரும்பலை. ஸோ அவுட்ரோ பாருங்கள். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ, பாய். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க, இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக A1 பை ஜுவல்ஸ்க்கு வந்து டிஎம் பண்ணலாம். நான் என்னோட அண்ணன் வந்து மெசேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வித்தின் 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெயிட்டை பொறுத்து வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரும். ஸோ ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து A1 பை ஜுவல்ஸ்க்கு டிஎம் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பாய்.